அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பண்ணையை பற்றிய பதிவுகள் நிறைய நம்ம அப்பப்போ பதிவு பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம பண்ணையை பற்றிய பதிவுகள் சில நாட்களாக பதிவு பண்ண முடியல. இப்போ சில கருத்துக்களுடன் இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம் நேயர்களுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு ஆடு வந்து எத்தனை எத்தனை அப்புறம் ரெண்டு குட்டி போட ஆரம்பிக்குங்கிற மாதிரி கருத்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னென்னு ஒரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைச்சயத்தில் மேக்ஸிமம் ஆடு வந்து பார்த்தினா ஒரு குட்டி தான் அங்கே போடும். ரெண்டாயிரத்தில் கண்டிப்பாக ஒரு குட்டி போடும். மூணாயிரத்தில் கண்டிப்பாக ஒரு குட்டி தான் போடணும். அந்த ஆடு வந்து பண்ணைக்கு தேவையில்லாத ஆடுன்னு நான் என்னோடய கருத்து சொல்லுவேங்க, சரிங்களா? அது ஒரு முக்கியமான நம்ம விஷயம். ஏன்னா நம்ம ரெண்டு குட்டி போட்டால் தான் நம்ம பண்ணைக்கு ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுக்கிட்டு போக முடியும். அடுத்தபடி வந்தால் பண்ணையில் வந்து தேவைக்கு அதிகமான கிடாயம் பயன்படுத்தாதீங்க. ஒரு 10 தாயாக இருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு கிடா மட்டும் போதுங்க. நம்முடைய பண்ணையோட ராஜா வந்து இவர்தாங்க. இவரை மட்டும் தான் எப்பவும் பயன்படுத்துவோம். இவரை மட்டும் தான் பயன்படுத்துவோம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு கிடா ரெடி பண்ணோம். இதுதான் அடுத்த தலைமுறைக்கு ரெடி பண்ணோம். இது ஆனால் செட் ஆகலைங்க. நமக்கு போதிய திருப்தியில் அந்த கிடையாலாம் அந்த கிடையை கொடுத்தலான்ருக்கேன். இந்த கிடா என்ன ரேட்டுக்கு போகும்னு சொல்லி நீங்களும் அதை கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த கிடா வந்து ஆட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லி தான் நான் வாங்க வச்சுருந்தேன். ஆனால் இது ஆட்டுக்கு தேவைப்படுற மாதிரி தெரிலங்க. ஒரு நெட்டு போக்கு, ஒரு திட்ட காத்திரம் இதெல்லாம் இல்லைங்க. அதில் இந்த கிடாய் கொடுத்துட்டு அடுத்தவனா அடுத்த பேஜில் 10 குட்டி நிற்கிதுங்க. இதில் ஏதாவது ஒரு நல்ல குட்டி இருந்ததுன்னா அதை ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் சொல்லி அந்த கிடா குட்டியை கொடுக்க போகிறேன். இப்போ இது என்ன ரேட்டு போகணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. இந்த ஆட்டுக்கு அந்த கிடா கொடுத்துட்றேன். அடுத்ததாக பார்த்தனா, என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பள்ளையாடு இனத்தை சேர்ந்த ஒரிஜினல் பள்ளையாடு இனத்தை சேர்ந்த ஆடு வச்சுருக்கேன். எதனால் பள்ளையாட்டு இனத்தை வச்சுருக்கேன்னாக்கா, பள்ளையாடுகள் வந்துன்னா விரைவாக சினை பருவத்துக்கு வரும், நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது. பார்த்தினா 6 மாதத்தில் கண்டிப்பாக குட்டி போட்டிருக்கேன். நான் நிறைய வீடியோ பதிவு தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அதை எதிர்க்கிறது தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக 6 மாதத்தில் குட்டி போடுறேங்க, நம்புங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். பாருங்கள், இப்போ குட்டி போட்டுருச்சு, அடுத்தது ஈட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அவர் இந்த கிடா இந்த இளங்கடா தோத்திக்கிட்டு இருக்கு. இப்போ என் பெரிய கடை விட்டோம்னா நமக்கு பெரிய கடை பார்த்துட்டு அது தேவையான பருவத்துக்கு வந்துடுவாருங்க அவர். இப்போ அது பார்த்தினா அது சினையாயிருங்குது. இதனால் இந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து பள்ளையாட்டே ஒரு 3 பள்ளையாடு வச்சுருக்கேன் என் பொண்ணையில். நம்ம பள்ளையாடும் தேவை அப்படிங்கிறதுல, ஏன்னா நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் தான் பெரும்பாலும் வைக்கிறோம். தீவனமும் வச்சுருக்கோம், தீவனம் குறைந்த அளவு தான் வச்சுருக்கோம். அதனால் பள்ளையாட்டு இனத்தை ஒரு 3 ஆடு வச்சுருக்கோம். இந்த குட்டி வந்து பார்த்தோன்னா 8 மாதம் குட்டிங்க. இது இப்போ குட்டி போட்டுருச்சுங்க. தலைச்சயத்தில் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா குட்டி தாய் பாசம் இருக்கும் குட்டிக்கு. அதாவது குட்டி மேலே தாய்க்கு பாசம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பால் கொடுக்காதுங்க, கண்டிப்பாக பாலே கொடுக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, குட்டி போட்டு தொடர்ந்து ஒரு 3 நாளோ அல்லது 5 நாளோ வந்து குட்டிகளை பிடிச்சி பிடிச்சி பால் கொடுக்க கற்றுக் கொடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தானாக பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு. ஆனால் குட்டி நைட்டில் போட்டுக்கோ நான் பண்ணிக்கல, காலைல தான் எழுந்திச்சி பார்த்தா குட்டி போட்டு கிடந்துச்சு. திரும்ப காலைல எழுந்திச்சி பால் விட்டடிச்சு போட்டேன். பால் விட்டடிச்சேன், நிற்க முடியாதுன்றிச்சிங்க. தொடர்ந்து 3 நாள் பால் காமிக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம 3 நாளைக்கு தொடர்ந்து நம்ம ஊட்டி விட்டோன்னா அது பால் குடிக்கும். இப்போ வந்து தான் தானாக கூட்டி வந்து பால் கொடுக்கும் இந்த தாயாடு. ஸோ இது மாதிரி ஒரு 3 to 5 நாள் வரைக்கும் பழக்கப்படுத்தினாக்கா உங்களுக்கு வந்து தாயாட்டுக்கிட்ட தானாக போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீ கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா பாலே குடிக்காது. பாலே குடிக்காமல்னா குட்டி ரொம்ப நெளிஞ்சு போய் குட்டி இலக்க நேரிடும். இது போன்று இலக்க நேரிடுச்சு, இதுவே நான் குட்டியை தவற விட்டுருக்கேன் நாங்களும். அதில் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. கண்டிப்பாக 3 to 5 நாள், அதாவது தலைச்சியத்து குறாளுக்கு மட்டும்தான். மற்றபடி 2-3 அந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை வராது. இந்த மாதிரி பிரச்சனை வரது வாய்ப்பு இல்லைங்க. முதலீட்டில் தான் இதுமாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா இதுமாதிரி வரும்போது பார்த்தோம்னா குட்டிகளை இழக்கிறது நேரம் நான் இதுமாதிரி இழந்திருக்கேன், சரிங்களா? இது ஒரு தவறு செய்யாமல் பண்ணையில் பார்த்துக்கோங்க. ஒரே போகும்போல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஒரு 3 கொடியாட்டு வழியில் வந்து தாயாடு வச்சுருக்குறேங்க. அப்போ ஒரு 3 இது தாயாடு வச்சுருக்கேன். இது எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடியாட்டு வழியில் ஒரு நல்ல ப்ரீட் எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்த பேஜில் இந்த மாதிரி இளங்குட்டிக்கு பாருங்கள், 10 குட்டி. இதில் வந்து நல்லா தரமான குட்டி எடுத்துக்கிட்டு வாய்க்கெல்லாம் கழிச்சு கட்டிலாம் தான் இருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஒரு 15 குட்டி போல 11 குட்டி கொடுத்துருக்கேன். நண்பர் ஒருத்தர் தான் கொடுத்துருக்கேன். 1-8 ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா வளர்த்துட்டுருக்காரு. என்னை விட அவர் அருமையாக வளர்த்துட்டுருக்காரு. நான் அந்த ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். இந்த பதிவில் வந்து என்னுடைய பண்ணை ஆட்டு பண்ணையில் வந்து சில தகவல்களுடன் நம்ம நேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுவேன். என்னால் முடிஞ்ச தகவல் என்னோடய பண்ணையில் நடக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.